ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் சீசன் முடிஞ்சது, எல்லா ரேங்க் புஷிங் கடகடகடன் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது ரேங்க் புஷிங்க்கு ஒரு டாப் 7 ஹை பிளேசஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் போட்டுவிடுங்க. நீங்கள் எத்தனை லைக் பண்ணுறீங்களோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்த விஷயம் என்னன்னா, நம்ம கில்டில் லெவல் 2 லெவல் அப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த தடவை ரூம் கார்டு சேர்த்துட்டோம். அதனால நம்ம கில்டோட லிங்க், நம்ம கில்டோட ஐடி நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாம் செக் பண்ணி மறக்காம நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹை பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டோரி ஸ்டோவில் தான் இருக்குது. நம்ம அந்த லைட்டு இது பார்த்தீங்களா, அதோ அந்த உயரத்துக்கு மேலே தான் நம்ம ஏறப்போகிறோம். நான் வச்சுருக்க மாதிரியே கரெக்டாக அந்த ட்ரை இது இப்போ லான்ச் பண்ணல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சக்கன ஒரு அழுத்தாளுங்க, என் பயம் மேலே அப்படியே பறந்து போயிடுவான். இங்கேருந்து விமசக்தி ஷிப் மேலே கூட ஏற முடியும். நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஆனால் அது எப்படி என்ன ஏற தெரில. அப்படியே நீங்கள் ஒன்று பண்ணால் அப்படியே இருந்தீங்கன்னா பயம் அப்படியே அந்த லைட்டு இது மாதிரி தெரியுதான். பய பின்னாடி நம்ம அயாட்டோ பின்னாடி எப்படி சிவப்போல லைட்டு இதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹை பிளேஸில் இருந்துக்கிட்டு ஏடபிள்யூஎம் இந்த மாதிரி லாங் அந்த எஸ்பிடி வேறு என்ன இருக்குது எஸ்கேஎஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இங்கேருந்து டாப்பில் எல்லா கிளையும் எடுத்துகிட்டு போகலாம். போவாங்க, நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கிளாக் டவரில் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த ரெண்டு அடுக்கு வீட்டு மேலே எனிமி பறிக்கட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு உங்களை வரவிடாமல் பண்ணுவான். நீங்கள் வந்தீங்கன்னா மண்டையிலே பொட்டார் பொட்டார்னு வச்சு உங்களை தூத்த சாவச்சுவான். அதுக்கு ஒரு நல்ல வழி தான், உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு ரெண்டு க்ளோவால் ரெண்டு க்ளோவால் எடுத்துகிட்டு நான் போடுற மாதிரி கரெக்டாக இன்னும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம குதிக்கிற அளவுக்கு தான் போடணும், நீங்கள் ரொம்ப ஹைட்டாக போடக்கூடாது. நம்ம என் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் இருக்கிறது. நம்ம அப்படியே ஸ்கோப் போட்டு ஏறினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஏற முடியும். நீங்கள் எந்த பக்கம் ஸ்கோப் போட்டு அப்படியே இப்படி திரும்பி ஏறிட்டு ஒரு ஓடு தான் சக்குன்னு ஓடிடணும். ஓடி போயிட்டு திரும்ப அங்கே நின்று கூட ஒரு ஸ்கோப் போட்டு இந்த பக்கம் ஓடி ஏறணும். அப்படியே நவுந்து அந்த பக்கம் ஸ்கோப் போட்டு ஏறணும். அப்போ அந்த ஸ்கோப் எடுத்து விட்டு டங்குன்னு ஓடி போய் ஒரு குதி குதிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நம்ம அது பேர் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏமி நின்றுட்டு போகலாம், படா 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 அப்படின்னா மண்டையிலே வச்சு அனுப்பிச்சு விடலாம். அந்த பக்கம் இருந்தாலும் ஏமி அந்த பக்கம் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து புல்லேசி கிரேவ் கார்டு, அது பக்கத்தில் தான் இருக்குது. நான் வச்சுக்கோமே லாஸ்ட் பேரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த டவர் மேலே ஏறி போய் நீங்கள் உட்காந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே திக்கி வச்சிங்கன்னா அது மேலே கூட ஏறிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன், அதனால் ரெண்டாவது இதில் ஏறிக்கும். ஆனால் மேலே ஃபுல்லாக ஹைட்டில் கூட ஏறிக்கலாம். அது நீங்கள் வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் ரொம்ப இது ஹைட்டாக சொல்ல மேலே பிறந்த வரண்டி உயிரை வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து நீங்கள் படுத்துக்கலாம், இங்கேயும் அதே மாதிரியே அப்படியே இந்த லாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விளாட்லாம். செமையாக இருக்கும் இந்த ஹை பிளேஸும். இந்த ஹை பிளேஸ்லாம் வச்சு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹை பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் அடிச்சிடலாம். அங்கேருந்து மலையிலேருந்து ஏரியெல்லாம் அடிக்கலாம். எவ்வளோ நம்ம புலிக்குட்டி பக்கத்தில் தெரியுது, பார்ப்போம் பார்த்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா தவழ்ந்து தவழ்ந்து விளாட்லாம். கீழேயும் விழுவ மாட்டீங்க, தவழ்ந்தீங்கன்னா கீழே இறங்குறதும் ஈஸி தான். இப்போ அடுத்தது வந்து நம்ம திரும்ப கட்டுரை வந்தாச்சு. நான் வச்சுருக்க மாதிரி லாஸ்ட் பேரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மரத்து மேலே போய் உட்காந்துக்கலாம். இது ஒரு செம்மையான ஹைட் பிளேஸ் தான். இங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்ணு எடுத்துட்டு மட்டும் இங்கே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பக்கத்துலேருந்து வரவன் அந்த பக்கத்துலேருந்து வரவன் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு விட்ருலாம். நான் இப்போ கண்ணு எடுக்காமல் வந்துட்டேன், ஏன்னா எடுத்தோடனே இங்கே இறங்கி நான் வந்துட்டேன். நீங்கள் மட்டும் கண்ணு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் தான் இந்த இடத்துக்கு ராஜா. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு தடவை நான் ஏறி காமிக்கல வேணால் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டு திரும்ப ஒரு ஜம்ப் போட்டிங்கன்னா மேலே போய் உட்காந்துக்கலாம். அவங்க எனிமி கூட இருக்கான், நான் போக போய் அடிச்சிடறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஃபேக்ட்ரியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்கோப் போட்டு இந்த இடத்துல ஏறிக்கோங்க. ஸ்கோப் போட்டு அப்படியே லைட்டாக நவுந்து இந்த பக்கம் சைடில் நவுந்து கொஞ்சம் லைட்டாக பின்னால் நவுந்துக்கோங்க. ஸ்கேட்டிங் போர்டு உங்களுக்கு தேவை, அப்போ அந்த ஹை பிளேஸ் பண்ண முடியும். ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஆக்சிலேட்டர் பட்டனே ஜம்ப் பண்ணனே ஒரே நேரத்தில் அழுத்தணும், அப்போ தான் வேகமாக போய் மேலே ஏறுவோம். அடுத்து அங்கேருந்து இங்கே நவுறாமல் திரும்ப ஆக்சிலேட்டர் பட்டன் வந்தோடனே ரெண்டுத்தையும் சேர்த்து அழுத்தினீங்கன்னா ஃபேக்ட்ரி மேலே நம்ம போயிடலாம். செம்மையாக இருக்குல்ல இந்த ஹை பிளேஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி மேலே இருந்துட்டு நம்ம ஃபன் பண்ணலாம், செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஃபேக்ட்ரியில் மட்டும் லாஸ்ட் ஒன் பார்த்தா நீங்கள் தான் ராஜா. அடுத்த ஹை பிளேஸ் ஃபேக்ட்ரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்படி திரும்ப இருந்துக்கிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டுக்கோங்க.
இது உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்லயே உங்களுக்கு வரும். எல்லாரும் அந்த பக்கத்துல உள்ளதான் ஏறுவாங்க, நம்ம இந்த பக்கத்துல உள்ள போய் ஏறி போய் மேல ஏறிக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு ஸ்கோப் போட்டு அதே மாதிரி ஸ்கோப் போட்டு தான் மேலே ஏறினாலே ஈஸியா இருக்கும். இல்ல நான் ஸ்கோப் போட்டு ஏறுவனாலும் நீங்க ஏறலாம், அது உங்க இஷ்டம். அப்படியே ஓடி போய் ஒரு ஜம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் நம்ம இங்க வந்தாச்சு. டீம்மேட் எல்லாரும் செத்துட்டாங்க, நான் ஐபிஎஸ் செத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, இந்த மேட்ச் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, போயா போயிடும், என்ன பண்றது. சரி பாத்துக்கோங்க மேட்ச். அழகா இந்த லாஸ்ட்ல வந்து நீங்க படுத்துக்கோங்க, யாருக்குமே தெரியாது. நீங்க மேல என்னங்கிட்டு கீழே அழகா சொல்லலாம், கீழே இருந்து எல்லாம் பாப்பாங்க. ஏ யாரா எங்க இருந்தா சொல்லலாம், அங்கதானா ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்து அங்க பாப்பான்னு நான் சைட்ல இருக்கு வருங்க, அங்க பாப்பான். அங்க நீங்க இல்லைன்றே பாய குழம்பி போயிருவாங்க. இனிமே இங்க இருந்துகிட்டு நீங்க மண்டை மேலே அடிக்கலாம். வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து நம்ம அப்சர்வேட்டரி வந்து ஹேங்கர் போகுது. நான் வச்சுக்க மாதிரியே லான்ச் பேட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வச்சிங்கன்னா தான் போகும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வேணாலும் பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வச்சுக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரே ஜம்ப் தான் பறந்து போவோம். பறந்து போய் ஏதோ கீழே தெரியுது பார்த்தீங்களா, வருது. அது பேர் என்ன என்னமோ தானே, அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. அந்த போர்டில் நீங்கள் அழகாக அப்படியே உட்காந்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு பயம் வந்துச்சு. இப்போ தான் ஓடுவோம் பாருங்க கீழே. நான் பெரிய மாதிரி பிடிச்சிட்டேன். நான் வீடியோ எடுக்கும் போது பார்க்கல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பிடிச்சி நான் போட்டு பார்க்கும் போது பார்க்குறேன், கீழே ஒரு பெரிய மாதிரி ஓடிட்டுருக்கான். யாரா அப்படின்ட்டு பாஸ் பண்ணி கரெக்டாக பாஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியுது. அவன் அந்த ரெக்க பார்க்க வச்சு ஓடிட்டு இருக்கிறது எனக்கு பெரிய வர மாதிரி தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாடா, பை பை, சீ யூ.